வணக்கம் யுவஸ். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிற விஷயம், ஏற்றுமதியில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். இப்போ அது தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ என்னென்னா, இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வேலை பார்க்குறாருன்னா அவர் கிடைக்கிறது சம்பளம், சேலரி இல்லைங்களா? ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அவர் கிடைக்கிறது வந்து ப்ராஃபிட், அது வந்து அன்லிமிட்டெட் இன்கம் கூட சொல்லலாம். என்ன கேட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவரோட டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணுறாரோ அந்தளவுக்கு அவரோட பிஸ்னஸில் வந்து அவரோட இன்கமும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இப்போ இதெல்லாம் வந்து காமனான விஷயம். ஓகே, எக்ஸ்போர்ட்டில் இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், இப்போ எக்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, லோக்கல் பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணும்போது அதில் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். லோக்கல் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரெண்டு பிஸ்னஸ் இருக்கும், ஒன்று சில்லறை வியாபாரம், இன்னொன்று மொத்த வியாபாரம். இப்போ அதே மாதிரி எக்ஸ்போர்ட்லேயும் சில்லறை வியாபாரமும் இருக்குது, மொத்த வியாபாரமும் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட்டில் இருக்கிற சில்லறை வியாபாரம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. அவங்க தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டர்பிரனரும் அவங்கள சுற்றி என்ன நடக்குது, அதே மாதிரி மார்க்கெட் அப்டேட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் பிஸ்னஸில் இது ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸ்போர்ட்டில் வந்து சில்லறை வியாபாரம் அப்படின்னாக்கும், இப்போ வந்து ஃபில்ஃபில்மெண்ட் பை அமேசான் அப்படின்னு சொல்லுவாங்க, எஃப்ஏபி அப்படின்னு. அதாவது இப்போ நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸும் அதை பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்டை போய் அமேசான் ஸ்டோரில் வச்சுருவாங்க, அமேசான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும். அப்போ வந்து இது வந்து இதுவும் எக்ஸ்போர்ட்டில் தானே வருது இல்லைங்களா? ஒரு ஒரு ப்ராடக்ட்டு ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாலே ஒரு ஓவர்சீஸ் போகுதுனாலே அது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுது. ஓகே, இப்போ இதுக்குள்ளே போனோம்னா அது ஒரு பெரிய டாபிக், நம்ம அதை பற்றி பார்க்கலன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதில் எப்படி இருக்குது, அதில் எப்படி ப்ராஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இப்போது லோக்கல் பிஸ்னஸ் எப்படின்னாக்கும், இப்போ ஒரு ஹோல்சேலர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்கு அவர் சப்ளை பண்ணுவார், அப்படி இல்லைனாக்கும் ஒரு கண்ட்ரிக்கு அவர் ஒரு ஸ்டேட்டுக்கு அவர் சப்ளை பண்ணுவார். ஆனால் இப்போது நீ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதோட ஸ்கோப் வந்து ரொம்ப பெருசாகிடும். ஏன்னா நிறைய கண்ட்ரிங்களுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது. அப்போ வந்து ஒவ்வொரு இப்போ வந்து ஒரு ஒரு உங்களோட ப்ராடக்ட் வந்து நல்லாவும் பெஸ்ட்டாகவும் உங்களோட ப்ரைஸ் நல்லாவும் இருந்ததுன்னா, ஒரு ஹோல் கண்ட்ரிக்கு உங்களோட சோலோ எக்ஸ்போர்ட்டராக கூட ஆகலாம். ஏன்னா உங்களோட ப்ரைஸ் வந்து உங்களோட ப்ரைஸுக்கு வேறு யாரும் கொடுக்க முடியல அப்படின்னாக்கும் நீங்கள் வந்து ஹோல் மார்க்கெட்டையுமே ஆக்குப்பை பண்ணிடலாம். புரியுதுங்களா? ஏன்னா இப்போது குளோபலைசேஷனில் நீங்கள் எது வேணாலும் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ இருக்கிற விஷயங்களில் வந்து என்னென்னாக்கா, எல்லாமே டிரான்ஸ்பரண்ட். அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும், நம்மளோட வீடியோஸ்லேயே நம்ம கஸ்டமர் டீட்டெயிலெலாம் கூட கொடுக்குறோம். அப்போது இப்போ வந்து இதில் எதுவுமே ஹைடன் கிடையாது. இப்போ வந்து இப்போ எனக்கே வந்து நிறைய சப்ளைஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்லேருந்து கூட கிடச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நிறையா நம்ம பிஸ்னஸும் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ என்னெல்லாம் கூட இப்போ உங்களுக்கு பாருங்கள், இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் யூடியூப்லேயும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது அப்போது எது தான் வந்து நம்ம கான்ஃபிடென்ஷியலிட்டியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைஸ் ப்ரைஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு டெண்டர் விடுறாங்க கவர்மெண்ட்லேருந்து, அப்போ நிறைய கம்பெனிஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட், எல்லாமே வந்து நியூஸ் பேப்பரில் வந்துடும் இல்லைங்களா? அப்போது வந்து அதில் வந்து சீக்ரெட் என்னென்னாக்கும் ப்ரைஸ் தான். அஃப்கோர்ஸ் எல்லோரும் அதை பண்ண மாட்டாங்க, அவங்களோட ப்ரொஃபைல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பார்த்தா அந்த டெண்டருக்குள்ளேயே அவங்க அலோ பண்ணுவாங்க. ஆனால் மெயினாக வந்து டிட்டர்மின் பண்ணுறது அவங்களோட கொட்டேஷன் இல்லைங்களா? அப்போ அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ப்ரைஸை வந்து இப்போ வந்து ஒரு கண்ட்ரிக்கே நம்ம வந்து எக்ஸ்போர்ட்டராக ஒரு 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 சப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கும் அதில் ப்ரைஸ் வந்து ரொம்ப முக்கியமான ரோலில் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான ப்ரைஸை நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த இதில் வந்து என்னென்னாக்கும், இப்போது நிறைய விஷயங்கள் ப்ராடக்டோட கிரேடு இது குவாலிட்டி இதெல்லாம் வந்து ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணாலும், இப்போ நார்மலாக மெயினாக பார்க்குறது வந்து ஒரு நாலு விஷயம் இருக்கும். என்னென்னாக்கும், உங்களோட சப்ளையர் அவர் உங்களோட ப்ரைஸை டிட்டர்மைன் பண்ணலாம். அப்புறம் நீங்கள், அதுக்கப்புறம் உங்களோட பையர் அவர் ஒரு ப்ரைஸை கேட்கலாம் அவங்கள்ட்ட இல்லைங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த நாலு விஷயங்கள் தான் ப்ரைஸிங்கில் மெயினாக இருக்கிற விஷயங்கள் இல்லைங்களா? இப்போ வந்து இப்போ ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸை ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதனால் உங்களோட மார்ஜினை ரொம்ப கம்மியாக வைக்கிறீங்க. அப்போது அதுவுமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமான்னு பார்த்தீங்கனாக்கும், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதில் மட்டும் முடிஞ்சிடாது. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எதுனாக்கும், உங்களோட சப்ளையர்கிட்ட இருந்து நல்ல ரேட்டை நீங்கள் எடுக்கிறதும் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா உங்களுக்கு அவர்கிட்ட பார்கெயின் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டமர் கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸ் தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து சப்ளையர்கிட்ட வந்து கஸ்டமர்கிட்ட சப்ளையர்கிட்ட பேசி நீங்கள் ப்ரைஸை கம்மி பண்ணனா கூட உங்களுக்கு ப்ரைஸிங் நாலேஜ் ரொம்ப முக்கியம். இது வந்து ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ப்ரைஸிங் ஓரளவுக்கு தெரியும். அவங்களும் வந்து அப்டேஷன் ரொம்ப முக்கியம். அதாவது கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது முக்கியம் சரிங்களா? ஆனால் இது வந்து புது எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு சேலஞ்சான விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கும், இப்போ வந்து
ஒரு சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது, அது வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறீங்க, ஒரு ஒரு கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கும், அப்போ அவர் அதை வச்சே அவர் தெரிஞ்சுக்கிடுவார், அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து இந்த 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 பர்சன் வந்து கேபபுளான பர்சன் தானா. ரெண்டு ஆப்ஷன் இருக்கலாம், ஒன்று வந்து உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இன்னொன்று வந்து உங்கள் நீ ஒரு சீட்டிங் பண்ணுறவராக இருக்கலாம் இல்லைங்களா. அதாவது ப்ரைஸ் கம்மியாக கொடுக்குறதுன்னு ஒருத்தவங்க எந்த ஒரு இம்போர்ட்டருமே ஓகே நிறையா மார்ஜின் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் கொடுக்கலாம் இல்லைங்களா, ரூபா கொடுக்கலாம், நிறையா சீட்டிங் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது. அப்போது இந்த ரெண்டு விஷயமும் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம டாக்கிள் பண்ணணும், ஒரு நல்ல ப்ரைஸை கரெக்டான ப்ரைஸை கொடுக்கணும், அதில் பார்கெயின் பண்ணணும் அப்படின்னாக்கும் ப்ரைஸை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த ப்ரைஸை நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுட்டு சரியான ப்ரைஸை எப்படி கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் அதுக்கு இப்போ எங்கள் டீமே இருக்குது, அவங்கள்ட்டையுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கொடுங்க, ஒரு ஒரு 24 hours உங்களுக்கு ரெஸ்பாண்ட் கிடைக்கும். அது இல்லைன்னா 2 days வந்து உங்களுக்கு என்ன அதாவது 90% ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு 90% அக்யூரேட் ப்ரைஸ் ரேட்டு உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நம்ம இது பண்ணலாம். அது போக நீங்கள் உங்கள் லோக்கல் மார்க்கெட்லேயும் உங்களுக்கு எப்படி ப்ரைஸ் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சு. இப்போ ஏற்றுமதியில் இருக்கிற வாய்ப்புகளை நம்ம பார்த்தோன்னாக்கும் அது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா உங்களுக்கு ஆஃப்டர் குளோபலைசேஷன் இது வந்து எல்லாமே ஓப்பன் மார்க்கெட், நீங்கள் வந்து உலகத்தில் எல்லா நாட்டுக்குமே நீங்கள் ரொம்ப ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதனால் உங்களோட மார்க்கெட்டோட அளவு ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால குவான்டிட்டியை நீங்கள் ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ வந்து இதோட மார்ஜின் ரேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் அஃப்கோர்ஸ் உங்களோட குவான்டிட்டி ரொம்ப இன்க்ரீஸாக இருக்கனால நீங்கள் லீஸ்ட் மார்ஜின் வச்சா கூட உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். இப்போ ஒரு ஒரு கிலோவுக்கு வந்து நீங்கள் வெறும் ஒரு 20 rupees வச்சா கூட ஒரு ஒரு நார்மல் கார்கோ வந்து ஒரு 15 tons 20 tonsக்குள்ளே இருக்கும் ஒரு கண்டெய்னரில். ஒரு கண்டெய்னர்னால் இப்போது ஒரு 15 tons லீஸ்ட் வச்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு 3 lakh rupees அது கிடைக்கும். அது போக கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இன்சென்டிவ்ஸும் அது தனியாக அவங்களும் கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக அவங்களும் உங்களுக்கு 5%-7% வரைக்கும் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்னா கொடுப்பாங்க. அது போக மிஷினரிஸ் எல்லாத்துக்குமே வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுப்பாங்க. அது சில நேரத்தில் அப் அண்ட் டவுன் இருக்கும், சில நேரத்தில் கவர்மெண்ட் வந்து அவங்களோட பாலிசி படி அவங்க நடந்துக்கிடுவாங்க. அதெல்லாம் போக கூட உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து இதில் இதே இருக்காது. அதே மாதிரி இதில் இது வந்து ரொம்ப புது பிஸ்னஸ் கிடையாது, இது வந்து ரொம்ப பழைய பிஸ்னஸ், நிறைய ரொம்ப பழைய காலத்துலேருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற பிஸ்னஸ். அதனால் இதில் இருக்கிற ஸ்கோப்பும் ரொம்ப பெருசு. இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து சீக்கிரத்தில் உங்களால் மிகப்பெரிய க்ரோத்து வந்து இதில் கிடைக்கும். வணக்கம், நன்றி.